Hi viewers, welcome to S Web TV. Naan ungal Kung Fu Siva. Hi viewers, welcome to S Web TV. Naan ungal Kung Fu Siva. Hi viewers, welcome to S Web TV. Naan ungal Kung Fu Siva. Hi viewers, welcome to S Web TV. Naan ungal Kung Fu Siva. Innikku Dora teaser 1.8 million members vandu paathirukkranga. Andha padatha iyakuna ilam iyakunar Thiru Doss Ramasamy avargaludan ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சார். நீங்கள் சினிமாவுக்கு எப்படி வந்தீங்க? சினிமாவுக்கு எப்படி வந்து எனக்கு அது எக்ஸாக்டாக எப்படி என்ன சுச்சுவேஷன் எந்த வயசில் வந்து எனக்கு அந்த ஞாபகமெலாம் எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா எனக்கு காலேஜ் படிக்கும்போது எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி சின்ன வயசில் இருந்துச்சா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்துச்சா எனக்கு அதெல்லாம் சரியாக ஞாபகம் வரல, அதெல்லாம் வேகமாக ஞாபகம் வரல. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபைன் ஃபஸ்ட் இயர் சேர்ந்ததுக்கப்புறம் தான், பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கிளாஸ் போகிறத எல்லாம் போட்டு ஓப்பி அடிச்சுட்டு வெளில சுற்றுவோம்ல. அப்போ வெளில சுத்தும் பொழுது படத்துக்கு அதிகம் போவோம், கட்டடிச்சுட்டு. ஸோ அப்படியே அதிகமாக படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி பேசுவோம், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உசு பற்றி விடுவாங்க, மச்சான் செம்மையாக பேசுகிறேன்ட்டு. இப்படி உசு பற்றி விட்டு அப்படியே நம்மளும் பெரிய டேரக்டர்னு காமிக்கணவங்கள்ட்ட பயங்கரமான மொக்க போட்டவங்கள ஒரு 3 வருஷம் ஹாஸ்டலில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே சினிமாவுக்குள்ள வந்தாச்சு. சினிமாவில் எப்படி தொடர்பு, யாரோட தொடர்பு கிடச்சி எப்படி வந்தீங்க அதை பற்றி? நல்ல கேள்வி. நான் ஃபஸ்ட்டு இங்கே அங்கே பிஎஸ்சி முடிச்சுட்டு இங்கே லாயலில் வந்து ஒரு 1 இயர் கோர்ஸ் ஒன்று பண்ணேன், மீடியா ப்ரெசன்டேஷன்னு. ஃபாதர் பீட்டர் ஃப்ரான்சிஸ்னு ஒருத்தர் நடத்திருந்தார் லாயலில். அவர்கிட்ட படித்து முடிச்சுட்டு என் கூட படித்த என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ஜீவிதான்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து மக்கள் டிவியில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, கஜேந்திரன் ஒரு சார்கிட்ட. அவங்களும் வேலை பார்த்தாங்க என் கூட. ஸோ எனக்கு சினிமாவில் நான் முத வேலை சினிமா சம்மந்தமாக மீடியா சம்மந்தமாக வேலை பார்க்குறது வந்து அந்த கஜேந்திரன் அப்படிங்கிறவர் தான். கஜேந்திரன், ஃபெலிக்ஸ், பிரகாஷ் மதிவாணன் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த கம்பெனி நடத்திருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அங்கே அப்படியே ஒரு 1 இயர் மக்கள் டிவிக்கு நியூஸ் சேனல்ஸ் இதுமாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுத்துட்ருப்போம், ஒர்க் பண்ணி ரிப்போர்ட்டராக இந்தமாரி ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்ஸாக டேரக்டராக அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சினிமாவுக்கு வந்தோம், நம்ம என்னடா இங்கேயே சுற்றிட்டுருக்கோமே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகி நான் அந்த வேலையை விட்டு நிற்க போகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் போயிட்டு இல்லை சினிமாவில் அஸ்டினேட்டராக ட்ரை பண்ண போகிறோம்னா நீ யார்கிட்ட போய் சேரோ யாரை தெரியும்னு கேட்டார். யாரையும் தெரியாது சார், போய் தான் சார் வாய்ப்பெல்லாம் கேட்கணும் அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், நான் 2 பேர் சொல்கிறேன், 2 பேரை ஃபாலோ பண்ண, அவங்க இப்போ வந்து அப்ரோச் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க 2 பேரும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய டேரக்டராக வருவாங்க, 2 பேரும் யார்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்க அப்படின்னு. ஒருத்தர் பேர் சர்க்குணம், ஒருத்தர் பேர் கோபி அப்படின்னு சொன்னார். அந்த கோபிங்கிறவர் யாரும் அறம் படத்தோட டேரக்டர், அறம் படத்தோட டேரக்டர். இன்னொருத்தர் சர்க்குணம் சார், அவங்க 2 பேரும் அப்போ கதை சொல்லி ட்ரை பண்ணிக்கலாம், 2 ஆப்ஷன் இருக்குது, 2 பேரும் படம் பண்ணி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க யார்கிட்ட சேரணும்னா. அப்போ பார்த்தா சர்க்குணம் சார் எங்கள் ஊருக்காரு, இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் சேர்ந்தேன். ஸோ கலவாணிலேருந்து சண்டிகரன் வரையும் சர்வணம் சார் நிறையா தொழில் கற்றுக்கிட்டு எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி அவர் தான் ப்ரொடியூசராக இருக்கார் இந்த படத்துக்கு. ஃபஸ்ட் காப்பி வந்து நேமிச்சின் ஜபக் சார் பண்ணுறாங்க, ஆரா சினிமாஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த ஸ்டாண்டில் வந்து நின்று அவர் தான். அவர் சாரை பற்றி கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு மாரி தம்பி மாரி தான் ட்ரீட் பண்ணுவார், ஒரு ஹஸ்பண்ட் மாரிலாம் இருந்தது கிடையாது. அவருக்கு என்ன ஈக்குவல் இருக்கோ அதே ஈக்குவல் தான் கொடுப்பார். அவர்கிட்ட இருந்த பலம் வந்து ஸ்கிரிப்ட் பேச கற்றுக்கிட்டது. ஏன்னா நான் கலவாணிலேருந்து இருந்தனால எல்லா கதையும் பேசுகிறது, திரைக்கதை பேசுகிறது, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது, ஸ்டோரி டிஸ்கஷன் இப்படி இப்படி இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் ஆச்சு எனக்கு நாங்கள் படம் பண்ணும்பொழுது அது. ஸோ அவர் வந்து நிறையா எனக்கு அவர்கிட்ட தான் நான் சினிமா கற்றுருக்கேன். நயன்தாரா வச்சு பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்க எப்படி உங்கள்கிட்ட கோஆப்ரேட் பண்ணாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் யோசிக்கிற மாதிரி ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த கதையை நான் யோசித்தேன். பிகினிங் ஸ்டேஜில் அந்த நாட் பிடிக்கும்பொழுது சார்குணம் சார் தான் சொன்னார், நயன்தாரா மேடமுக்கு கால் ஷீட் இருக்குது, அவங்க நம்ம கம்யூனிக் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க, நீ வந்து இந்த கதையை மாற்ற முடியுமோ, உனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கா, மாற்றினா சரியாக இருக்குமா அந்த கதை யோசிச்சு பாரு அப்படின்னா. எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கடா இது மாற்றலாம் அப்படின்னாரு. அப்போ தான் நாட்டு ஆரம்பிச்சு இந்த டைம் உங்கள் யோசிச்சு பார்த்தா சார் இன்னும் கரெக்டாக தான் சார் இருக்கும், ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமாக பண்ணும்பொழுது இன்னும் ஈஸியாக ரீச் ஆகும், நல்லாவும் இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணினார். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி சர்க்குணம் சார் மூலம் ராஜேஷ் சார், மயில்வாகனன் பாபி மாஸ்டர், ஸோ இவங்கெல்லாம் ஒரு முயற்சியில் நான் அப்புறம் அவங்கள்ட்ட காசு சொல்லி மேடம்கிட்ட போய் காசு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் அவங்கள்ட்ட காசு சொன்னப்போ என்ன பாசிட்டிவிட்டியோட என்ன எனர்ஜியாக இருந்தாங்களோ படம் முடிஞ்சு டப்பிங் பேசுகிற வரையும் அதே பாசிட்டிவிட்டியோட அதே எனர்ஜியோட என்னை அந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் வந்து விமல், அதர்வா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இவங்க நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்பாங்க, நம்ம ஜாலியாக பழகிருக்கோம். சர்க்குணம் சார் மூலம், சர்க்குணம் சார் நம்ம கோடைரக்டராக இருக்கும், நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்தது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிமோ, ஸோ ஒரு டாப்பில் இருக்க ஒருத்தவங்க அப்படிங்கும்பொழுது நான் ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்க கதை சொல்லும்பொழுது என்கிட்ட கம்ஃபர்ட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த பயத்தை அவங்க வந்து பிகினிங் கதை சொல்லும்பொழுது இந்த பயம், நான் பெரிய ஆள், நீ புது பையன் அப்படிங்கிற அதெல்லாம் இல்லாமே அவங்க பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஷிவரிங்கோ அதுமாரி எதுவும் இல்லை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி ஒரு மாதிரி
நல்லா தான் போகும். அந்த பயமோ நம்ம வேலையில் கரெக்டாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இருந்துட்டோம்னா யாரை வச்சு வேணாலும் படம் பண்ணுவோம். சார், இப்போ இந்த படத்தில் வந்து ஹீரோ அப்படின்னு யாராவது இருக்காங்களா, இல்லை டெக்னீஷியன் எப்படி யார் யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி? என்னென்னா, இது படம் ஹீரோ கிடையாது, ஹீரோயின் சென்ட்ரி கூட தான். கார் தான் ஹீரோன்னு சொல்லணும். ஆமாம் ஆமாம், கார் தான் ஹீரோன்னு சொல்லணும். அப்புறம் தம்பிராமன் அண்ணா நடிச்சிருக்காரு, சார் மேடமோட அப்பாவா. ஹரி சுத்தமன்னு அவர் நடிச்சிருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. அப்புறம் குங்குமப்பூவும் கொஞ்சபுரம் படத்தில் வில்லனாக நடித்த சுழில்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க ஆர்டிஸ்ட் காம்போ. டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா தினேஷ் கிருஷ்ணன், சூதுகோபம், தகிடி, இந்த படங்கள்லாம் பண்ணவர். லாஸ்ட்டாக இப்போ தானா சந்த கூட்டம் படம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான், அவர் தான் மிக மிக மிகப்பெரிய பக்கப்படம். மியூசிக் டைரக்டர் வந்து விவேக் மர்வின் அப்படின்னு ரெண்டு பேர், வடகரி புகழ் அந்த படம் பண்ணவங்க. மூணாவது படமாக இதை பண்ணுறாங்க. ஸோ இப்போ சாங்ஸ் கூட ரிலீஸ் ஆகிருக்கு, மூணு சாங்கு, அஞ்சு தீம் ரிலீஸ் ஆகிருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது எல்லார் மத்தியிலையும். மற்றபடி எடிட்டர் கோபிகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு, தனி ஒரு ஒன் பண்ணவர், அவர் அவரோட எடிட்டு. ஸோ எல்லாமே டீமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் சார் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, வாழவிட்டன்னு ஒரு சாங்கு. திலீப் மாஸ்டர் அவர் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி நல்லாவே பண்ணி கொடுத்தாரு கதைக்கு புரிஞ்சுக்கிட்டு. இந்த கதை எப்படியோ உங்களுக்கு தோணுச்சு, அதை பற்றி? ஆக்சுவலாக நானும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். இந்த நானும் ஹீரோக்கு தான் ஆரம்பித்த கதை தான். இவங்க ஆல்ரெடி ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க மாயாங்கிற ஒரு படத்தில், இண்டிவிஜுவலாக அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கதைக்கு நான் மேடம்க்குன்னு அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி மாயாங்கிற ஒரு படத்தில் ப்ரூவ் பண்ணி ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்பினேஷன் மாதிரி தான், அதோட வெற்றியே நான் அந்த வெற்றியை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அந்த படத்தில். இதை இப்போ உங்கள் ப்ரொடியூசராக உங்கள் குருநாதராக இருக்கிற உங்கள் சர்க்குண, திரு சர்க்குண சார் அவர்கள் எப்படி உங்கள்கிட்ட? அவர் டீச்சர் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பி. அவர் டெய்லி சொல்லுவாரே, நிறைய பேர் போய் நீ 1.5 மில்லியன் பார்த்துட்டாங்க, 1.5 மில்லியன் பார்த்துட்டாங்கடா, நீ 1 மில்லியன் கிராஸ் ஆகிட்டா, இன்னும் 2 மில்லியனுக்கு இன்னும் 2 டேஸ் வந்து, 2 டேஸில் 2 மில்லியன் டெய்லி என்ன அப்டேட் பண்ணுவார். நேம் சேஞ்ச் ஜபக் சார், அவர் பயங்கர ஹாப்பி. அவரும் எல்லாருமே இந்த ரொம்ப ஹாப்பி. இது வந்து எல்லாரோட சப்போர்ட்னால தான் இது நடந்துச்சு. மேடம்க்கான ஃபேன் ஃபாலோவர்ஸு, கோபிகிருஷ்ணாவோட எடிட் கட்டு, தினேஷ் கிருஷ்ணனோட விஷுவல்ஸு, விவேக் மர்வினோட மியூசிக்கலு, இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 1.8 மில்லியன் கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு ஹிட்ஸ் அண்ட் கவுண்டிங். சார், இப்போ டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ ஆடியோ லான்ச் எப்போ பண்ணுறீங்க, படம் எப்போ சார்? ஆடியோ லான்ச் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஆடியோ லான்ச் மீன்ஸ் அப்படின்னா சிங்கிள் பை சிங்கிள் சிங்கிளாக தான் ரிலீஸ் பண்ணோம் பாட்டை. டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் எங்கே போகிற டோரா, ரெண்டாவது சிங்கிள் வாழவிடு, மூணாவது சிங்கிள் அனிருத்து பட்னர் ஆர்ஆர்ஆர் டோரா. அதுக்கப்புறம் வந்து டீசர் ரிலீஸ் ஆன அன்றைக்கி 5 தீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் அதை வச்சு பண்ணலை. ரிலீஸ் மேபி நீங்கள் வந்து March 2, April 1 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசரோட நான் டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் எக்ஸாக்ட் டேட் என்ன. ஏன்னா ஆரா சினிமாஸ்னு அவங்க மியா திருமுகன், சைதான் நிறையா படம் வரிசையாக ஹிட் படங்கள் பண்ணி நல்லா பப்ளிசிட்டி பண்ணி அவங்க தான் படம் வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. சார், அவர் இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தலைப்பு வந்து தமிழில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டோரா அப்படின்னு வச்சுருக்கீங்க, இந்த டோராங்கிறது தமிழ் பேரா அல்ல வேறு ஏதாவது? டோராங்கிறது தான், டோரா பிடிச்சி எல்லோரும் பார்த்துருப்பாங்க டிவியில் வர்றது, அந்த நேம் தான் அது. கரெக்ட், கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்தது, அதனால் அதை வச்சுட்டேன். ப்ரொடியூசரும் அப்ஜெக்ஷன் சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் அதை சென்சார் பண்ணும்பொழுது அது என்ன நடக்குங்கிறது தெரியும். யாரும் இந்த எல்லாருக்குமே இந்த டைட்டில் பிடிச்சிருக்கு, அந்த டைட்டில் கதைக்கு ஆப்டாக இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ண வேணாங்கிறத வச்சுட்டாங்க மோஸ்ட். அதுதான் மற்றபடி இதை சென்சார் பண்ணும்போது தான் யூவா யூபை ஏவா அந்த டைட்டில் எந்த பிரச்சனை வருது என்னென்னலாம் தெரியும். எல்லாருமே இந்த டோராங்கிற டைட்டில் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இது பயங்கர எனர்ஜியாக இருக்கிறதுனால இதுதான் டைட்டில். சார், இப்போ அந்த கதையை பற்றி கொஞ்சம் கதை, ஏன்னா உங்களுக்கு மனம் பேய்ப்படுந்தாங்க, அது டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுருக்கேன் நம்புகிறேன்னா அது ஆடியன்ஸை திருப்திப்படுத்தும்னு நினைக்கிறேன். டீசர்லேயே தான் கதை சொல்லியிருப்பேனே, அந்த காருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, அது அந்த பொண்ணை தேடி வந்திருக்கு, அது வந்த வேலை முடியிற வரையும் அந்த பொண்ணை விட்டு போகாது. இது டெம்ப்ளேட்டு, பேய் படத்துக்கான டெம்ப்ளேட். எப்போதுமே ஒரு பேய் வந்ததுன்னா அது அந்த வேலையை முடிகிற வரையும் அவங்கள்ட்ட இருந்துட்டு பண்ணுறோம். அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே தான் டீசர் இருக்கும். ஸோ டீசர் பார்க்குறவங்களுக்கு க்ளியராக தெரியும், அதனால் இதுதான் எல்லாரோட பேஸ் லைன். இதுதான் அந்த பேஸ் லைனுக்குள்ளே நான் என்ன இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன், க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அந்த க்ரியேட் பண்ணது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும்பொழுது அது ரொம்ப புதுசாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்காது கண்டிப்பாக. படம் ரொம்ப கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி புது விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கதை, அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுதான் கதை. சார், இப்போ இந்த படம் எந்தெந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணீங்க, அங்கே நடந்த கொஞ்சம் சுவாரஸ்யங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். சென்னையில் தான் நடந்துச்சு சுவாரஸ்யம், ஃபுல்லாக சென்னை தான் எடுத்தோம். சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் அடிக்கடி, அது பேய் கார் படத்தில், அதை அடிக்கடி நைட் ஷூட் பண்ணிகிட்ருப்போம். கரெக்டாக 12 மணிக்கெலாம் பிரேக் டவுன் ஆகிடும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி நின்றுடும்.
அப்படியே உண்மையில 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 அந்த கார் பிரேக் டவுன் ஆகணும் நிறைய நாள் ஷூட்டிங் டில் நின்று பாடி நின்று போயிடும் அந்த கார்னால. அது ஒரு பழைய கார் எத்தனைக்கும் எத்தனை பேர் கடந்து வந்திருக்கேனான்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஏ உண்மையிலேருந்து பேய் பண்ண எடுத்து அதுமாதிரி சம்பவம் நடக்கும் அப்படின்னு இந்த யூனிட்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் மேடம் வச்சு எடுக்கிற அன்றைக்கி அந்த கார் எதுவுமே பண்ணது அப்படிங்களா? உண்மையிலே நடந்து எங்கள் யூனிட்ல எல்லாமே சொல்லி சொல்லிப்போம். அவங்க வந்து அவங்க அவங்க சீன் அடிக்கும் பொழுது அந்த கார் எந்த டிஸ்டர்பும் இருக்காது, எந்த பிரேக் டவுன் இருக்காது, கரெக்டாக நடித்து முடிச்சுட்டு அவங்க பேக்கப் பண்ணிட்டு போகிறோன்னு கரெக்டாக இருக்கும். வேறு ஆர்டிஸ்ட் இப்போ தம்பிராமே என்ன என் ஃபைட்டு வேறு ஆர்டிஸ்ட்லாம் எடுக்கும்போது தான் குலை குத்து குத்திடும், அது பிரேக் டவுன் ஆகிடும், ஒயர் பிரேக் பிஞ்சுக்கும், திடீர்னு நின்றுடும், ஸ்டார்ட் ஆகாது, திடீர்னு லைட்டு ஃபியூஸ் ஆகிவிடும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கார். அந்த கார் யாரோட காரா சார், இல்லை நீங்கள் அது ரெடி பண்ணதா? அது ரெடி பண்ண கார் தான். ஆல்ரெடி ஆஸ்டின் கேம்பிரிட்ஜ்னு ஒரு கம்பெனி, அது ஒரு ஒரு கார் சேல் சைன் சேல் பண்ணுற இடத்துல இருந்துச்சு. அதை வாங்கி சின்ன ஆல்டர் படத்துக்கான சில ஆல்டர்லாம் பண்ணோம். சுவாரஸ்யமான சம்பளமும் பார்த்தா இதுதான் மேடம். அப்புறம் நிறையா ப்ரே பண்ணிவிட்டு அந்த காருக்கு ஷூட்டிங் பிரேக் டவுன் ஆகக்கூடாது அப்படின்னு சில அவங்களும் ப்ரே பண்ணிட்டு, ஸோ ப்ரே பண்ணியிருந்தாங்க, கேரளாவில் போய் ப்ரே பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயமும் நடக்கலை. சார் உங்களை பற்றி, உங்கள் ஃபேமிலி பற்றி? ஓகே, நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்க எழிலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி மன்னார்குடியில் வந்து செட்டில் ஆகிட்டோம். அப்பா அம்மா அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸு, ஒரு அக்கா. ஸோ வாத்தியார் குடும்பத்துலேருந்து இந்த பையங்கிறதுனால வறுமை தெரியாமல் வளர்த்துட்டாங்க. அது அது எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டதுனால தான் நான் ரொம்ப ஃப்ரீயாக நான் யோசிக்க முடிஞ்சது, நான் ரொம்ப படம் பண்ண முடிஞ்சது. அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்க தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அதுக்கப்புறம் என்னோட மனைவியோட சப்போர்ட்டு, அவங்க இந்த கல்யாணம் புதுசில் நான் படம் கம்மிட்டாக இருக்கேன், டே நைட்டு வராமல் கொள்ளாமல் அழைஞ்சிட்டே இருப்பேன், அது எல்லாத்துக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அது அதுக்கப்புறம் நயன்தாரா மேடம், சர்க்னம் சார், நேமிச்சன் ஜபக் சார், இவங்க எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கு. ரொம்ப நன்றி உங்கள் கூட உங்களோட நேரத்தை எங்கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. எஸ் வெப் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த விருந்தினை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் ஆர்ஜி அன்புடன், உங்கள் குங்ஃபு சிவா. எஸ் வெப் டிவி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.